குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ. டுடே வெட்ரோலஜி ப்ரா சாப்டர்ல, சாப்டர் சிக்ஸ்ல எக்ஸசைஸ் 6.2, அதுல ஃபிஃப்த் சம்மர்ல பார்த்துருப்போம். இன்னைக்கு வந்து சிக்ஸ்த் சம் பார்க்கலாம். ஸோ எக்ஸசைஸ் 6.2ல சிக்ஸ்த் சம் மூணு வெக்டர் கொடுத்துட்டு, இந்த மூன்று வெக்டர்கள் ஒருதள வெக்டர்கள் ஆகுமா என காண்க, கோப்லானார் வெக்டர்ஸா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இந்த த்ரீ வெக்டர்ஸ் கோப்லானாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து வெக்டர் ஏ, வெக்டர் பி, வெக்டர் சி அப்படின்னு எடுத்துக்கலாம். மூணு வெக்டர் கோப்லானாரா இருந்ததுன்னா, ஒரு தள வெக்டர்களா இருந்தா அதனுடைய பாக்ஸ் ப்ராடக்ட், பெட்டி பெருக்கம், அதாவது ஏ டாட் பி கிராஸ் சி கண்டுபிடிச்சோம்னா என்ன ஆகணும்னா ஜீரோ ஆகணும். ஆச்சுன்னா அது வந்து கோப்லானார். ஸோ அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, பாக்ஸ் ப்ராடக்ட் ஏ பி சி இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். பாக்ஸ் ப்ராடக்ட் ஏ பி சி, சரிதா? ஸோ பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், வெக்டர் ஏனுடைய நம்பர்ஸ்லாம் ஃபஸ்ட் ரோல் எழுது, ஐஜே கே ரோல் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் ரோல் எழுது. அடுத்தது செகண்ட் ரோவில் பியில் இருக்கக்கூடிய ஐஜே கே இருக்கிற நம்பர்ஸ் எழுது, 1-2. அடுத்தது தேர்ட் ரோவில் வெக்டர் சியில் இருக்கக்கூடிய ஐஜே கே இருக்கிற நம்பர்ஸ் எழுதிக்கோ, 3-1-3. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணினா 2 இதெல்லாம் போயிடுது, -6 -2 +-, அப்போ -3 இன்ட்டு, ஸோ 3 -6 +1 இன்ட்டு 1, இப்படி போகும்போது ஒரு மைனஸ் வருது, அப்போ +6, அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு -8 -8 இன்ட்டு 2 -16. இங்கே வந்து -3 -3 இன்ட்டு -3 +9. இங்கே வந்து 6 + 1 7, 7 × 1 7. ஸோ 16 -16 என்ன ஆயிடுச்சுன்னா ஜீரோ ஆயிடுச்சு. அப்போ ஜீரோ ஆனதுனால நம்ம என்ன சொல்லணும்னா, ஏ கமா பி கமா சி என்பன ஒரு தள வெக்டர்கள் அப்படின்னு சொல்லிடலாம். ஜீரோ ஆகலைன்னா சொல்ல முடியாது, என்பன ஒரு தள வெக்டர்கள். ஸோ ஏ கமா பி கமா சி ஆர் கோப்லானார் அப்படின்னு சொல்லிடலாம், ஓகேவா? ஸோ இது ரொம்ப ஈஸியான சம், இதில் ஒன்றும் பெரிய டிஃபிகல்ட்டி கிடையாது. ஜஸ்ட் கண்டிஷன் தெரிஞ்சால் ஓகே. என்ன கண்டிஷன், பாக்ஸ் ஏபிசி அதாவது ஏ டாட் பி கிராஸ் சி ஜீரோ ஆச்சுன்னா கோப்லானார், இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான், ஓகேவா? ஸோ இதான் வந்து எக்ஸசைஸ் 6.2 சிக்ஸ்த் சம். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 6.2 செவன்த் சம். இப்போ கவனிங்க, எக்ஸசைஸ் 6.2 செவன்த் ப்ராப்ளம், வெக்டர் ஏ ஈக்குவல் டு ஐ பிளஸ் ஜே பிளஸ் கே, வெக்டர் பி ஈக்குவல் டு வெக்டர் ஐ, வெக்டர் சி ஈக்குவல் டு C1i பிளஸ் C2j பிளஸ் C3k அப்படின்னு கொடுத்துட்டு, இதில் C1 வேல்யூவும் C2 வேல்யூவும் கொடுத்துட்டாங்க, C3 மட்டும் தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஏபிசிஆர் கோப்லானார், ஏகமா பிகமா சி என்பனா ஒரு தள வெக்டர்கள் எனில் இந்த C3 மதிப்பை காண்க, அவ்வளோதான், ஓகேவா? அப்போ வெக்டர் சியை நம்ம இப்போ எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம்னா, C1 1 × i, அடுத்து C2 2 பிளஸ் 2j, C3 தான் தெரியாது, C3k. ஸோ இந்த மூணு ஒரு தள வெக்டர்கள் கோப்லானார்னா C3 வேல்யூ என்ன, அதுதான் சம்மு. இது இப்படி கொடுக்குறதுக்கு முதல்ல தனியாக C1 C2 பிரித்து கொடுத்து, அப்புறம் C1 C2 வேல்யூ தனியாக வேறு கொடுத்து வச்சுருக்கிறாங்க, ஓகேவா? ஸோ இப்போ என்ன, ஏகமா பிகமா சிஆர் கோப்லானார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு தள வெக்டர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு தள வெக்டர்கள் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா, பாக்ஸ் ஏபிசி ஈக்குவல் டு ஜீரோ, இதுதான் நமக்கு கண்டிஷன். ஸோ பாக்ஸ் ஏபிசி ஈக்குவல் டு ஜீரோ, பாக்ஸ் ஏபிசி பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி பெட்டி பெருக்கம் ஏபிசின்னு சொன்னால் முதல் ரோவில் ஏவில் இருக்கிற நம்பர்லாம் எழுது, 1 1 1. அடுத்தது வெக்டர் பியில் இருக்கக்கூடிய நம்பர்லாம் எழுது, அதில் 1 மட்டும்தான் இருக்குது, மீதி 2 காம்போனன்ட் இருக்காது, 0. அடுத்து வெக்டர் சியில் என்ன இருக்குது, 1 2 C3 ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஸோ 1 × 0 C3 காணாது போயிடுச்சு, 1 × 0 -0, அடுத்தது -1 × -1 இதில் வந்து C3 வருது, C3 -0, அடுத்தது +1 × +1 இந்த ரோ காலம்லாம் போயிடுச்சுன்னா 2 - 0 ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இது 0, இது வந்து -C3, அடுத்தது +2
ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ டூ ஈக்குவல் டு சி த்ரீ, தேர் ஃபோர் சி த்ரீனுடைய வேல்யூ எவ்வளோன்னா டூ. ஸோ ஜஸ்ட் என்ன செய்றீங்கன்னா, சி ஒன் சி டூவை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி இந்த வெக்டரை முதல்ல எழுதிக்கோ. த்ரீ வெக்டர்ஸாக கோப்லானா கண்டிஷனை சப்ஸ்டியூட் பண்ணினா கண்டிஷன் என்ன, டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு ஜீரோ. இதில் போட்டினா உடனே உனக்கு வேல்யூ வந்துடும், டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ண தெரியும், அவ்வளோதான். ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள் சம். அடுத்தது எக்ஸசைஸ் 6.7ல் எயித் ப்ராப்ளம். ஸோ எக்ஸசைஸ் 6.2ல் எயித் சம், வெக்டர் ஏ ஈக்குவல் டு ஐ மைனஸ் கே, வெக்டர் பி ஈக்குவல் டு எக்ஸ்ஐ பிளஸ் ஜே பிளஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு வெக்டர் கே, சி வெக்டர் ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு ஐ கேப் பிளஸ் எக்ஸ் இன்ட்டு ஜே கேப் பிளஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு கே கேப். தென் திஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் ஏ கமா பி கமா சி நெய்தர் டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ் நார் டிபெண்ட்ஸ் ஆன் ஒய் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஏகமா பிகமா சிங்கிற பெட்டி பெருக்கத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா அது எக்ஸை சார்ந்தும் இல்லை ஒய்யை சார்ந்தும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிக்கணும். ஓகேவா? இப்போ கவனிங்க, திஸ் இஸ் ஈக்குவல் டு வெக்டர் ஏ அப்படிங்கிறது என்ன, வெக்டர் ஏ அப்படிங்கிறது என்ன இருக்கு, ஒன், அடுத்தது ஜீரோ மைனஸ் ஒன், அடுத்தது வெக்டர் பி, வெக்டர் பி என்ன இருக்குன்னு பாரு, எக்ஸ்ஐ, அப்போ இது வந்து ஒன், இங்க வந்து ஒன் மைனஸ் எக்ஸ். அடுத்து வெக்டர் சி எழுதினா நம்பர்ஸ் ஐஜே கேட்கிற நம்பர்ஸ் ஒய் எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். ஜஸ்ட் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஒன் இன்ட்டு ஒன் இன்ட்டு இந்த ரோ இந்த காலம்ல போயிடுச்சுன்னா ஒன் இன்ட்டு திஸ் ஒன் ஒன் பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸ். நெக்ஸ்ட்டு மைனஸ் ஜீரோ இன்ட்டு எவ்ரித்திங் ஜீரோ ஆயிடும், அது எழுதவே வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் இன்ட்டு எவ்ரித்திங் அதே தான். அப்படி என்ன இருக்குது, ஒன் பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் தென் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தென் மைனஸ் இன்ட் மைனஸ் பிளஸ் ஒய். இப்போ என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. இப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிடுது, மைனஸ் ஒய் பிளஸ் ஒய் கேன்சல் ஆயிடுது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுது. அப்போ என்ன மட்டும்தான் இருக்குதுன்னா, என்ன மட்டும்தான் இருக்குது, ஜஸ்ட் நம்பர் ஒன் மட்டும்தான் இருக்குது. இதில் எது வரல, எக்ஸும் வரல ஒய்யும் வரல. ஸோ இது எக்ஸை சார்ந்தும் இல்லை ஒய்யை சார்ந்தும் இல்லை. ஸோ விச் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் which is independent of x and y. So neither depends on x nor on y. அப்படின்னு சொல்லலாம், ரெண்டு ஒன்றுதான். So which depends neither on x nor on y. அப்படின்னு சொல்லலாம். இது x, y ஐ சார்ந்து இல்லை அப்படின்னு சொல்லிடலாம், அவ்வளோதான். ஸோ இதான் வந்து நமக்கு எயித்து சம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 6.2ல் நைன்த்து சம் பார்க்கலாம். 6.2ல் நைன் எக்ஸசைஸ் 6.2ல் நைன்த்து சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏஐ பிளஸ் ஏஜே பிளஸ் சிகே ஐ பிளஸ் கே சிஐ பிளஸ் சிஜே பிளஸ் பிகே என்னும் வெக்டர்கள், ஓகே என்ற வெக்டர்கள், என்ற வெக்டர்கள் ஒருதள வெக்டர்கள் எனில் ஏ கமா பியின் பெருக்கு சராசரி சி அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த த்ரீ வெக்டர்ஸ் ஆர் கோப்லானார் தென் ப்ரூவ் தட் ஜாமெண்ட்ரிக் மீன் ஆஃப் ஏ அண்ட் பி, சி இஸ் ஜாமெண்ட்ரிக் மீன் ஆஃப் ஏ அண்டு பி அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதான் வந்து சம். இது மூன்றும் ஒருதள வெக்டர்களாக இருக்குமானால் ஏபியின் பெருக்கு சராசரி சி. இஃப் தீஸ் த்ரீ வெக்டர்ஸ் ஆர் கோப்லானார் தென் சி இஸ் தி ஜாமெட்ரிக் மீன் ஆஃப் ஏ அண்டு பி. ஜாமெட்ரிக் மீன் அப்படின்னு சொன்ன அர்த்தம், பெருக்கு சராசரின்னு சொன்ன அர்த்தம், சி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏபி அப்படின்னு வந்ததுன்னா நம்ம என்னன்னு சொல்லிடலாம், ஏ அண்ட் பியினுடைய பெருக்கு சராசரி தான் சி அப்படின்னு சொல்லிடலாம். அல்லது இப்படியும் சொல்லலாம், சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி, இந்த ரெண்டுல எந்த ரிசல்ட் வந்தாலும் சரிதான். இதுதான் நம்ம கொண்டு வரணும். சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபின்னு வரணும். ஏவியும் பியையும் பெருக்கி அதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா வர்றதா என்னன்னா பெருக்கு சராசரி, ஜாமெட்ரிக் மீன் அப்படின்னு சொல்லுவோம்.
இப்போ கவனிங்க, இப்போ இதை வந்து வெக்டர் ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து வெக்டர் பின்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து வெக்டர் சின்னு எடுத்துக்கிறேன். என்ன சொல்லியிருக்காங்க, ஏ கமா பி கமா சி என்பன என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஒரு தள வெக்டர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்பன ஒரு தள வெக்டர்கள். ஸோ ஏ கமா பி கமா சி ஆர் கோப்ளானார். ஸோ கோப்ளானார் வெக்டர்ஸாக இருந்ததுன்னா நமக்கு என்ன கண்டிஷன், பாக்ஸ் ப்ராடக்ட் பெட்டி பெருக்கம் ஏபிசி ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ பாக்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னால் என்ன வரும்னா, வெக்டர் ஏ அதில் இருக்கிற ஐஜேக்கு இருக்கிற நம்பர்ஸ் இருக்கு, ஏஏசி ஏஏசி. அடுத்து வெக்டர் பியில் இருக்கக்கூடிய ஐஜேகே நம்பர்ஸ் எழுது, 101 ஜே இல்லை 101. அடுத்து வெக்டர் சியில் என்ன இருக்கு, சி சி பி அப்படின்னு இருக்கு, திஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வந்துருது. இப்போ இதை அப்படியே எக்ஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா, கவனி, ஏ இன்ட்டு ஜீரோ மைனஸ் சி, அடுத்து இதுக்கு மைனஸ் வரும், மைனஸ் ஏ இன்ட்டு இந்த ரோவெலாம் போயிருதா, பி மைனஸ் சி பி மைனஸ் சி பிளஸ் சி இன்ட்டு சி மைனஸ் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ஏ இன்ட்டு சி மைனஸ் ஏசி மைனஸ் ஏபி, அடுத்தது பிளஸ் ஏசி, அடுத்தது பிளஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ என்ன ஆகுதுன்னு பாரு, மைனஸ் ஏசி பிளஸ் ஏசி கேன்சல் ஆயிடுது, அப்போ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னன்னு வந்துருது, ஏபி. பார்த்தியா, சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபின்னு வந்துருச்சு. தேர் ஃபோர் சி ஈக்குவல் டு என்னது, ரூட் ஆஃப் ஏபி. தேர் ஃபோர் சி இஸ் ஜாமெட்ரிக்கல் மீன் ஆஃப் ஏ அண்டு பி. தேர்ஃபோர் ஏ கமா பியின் பெருக்கு சராசரி, ஏ கமா பியின் பெருக்கு சராசரி என்னன்னு வந்துருச்சு, சி அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதான் என்னன்னா நைன்த்து சம். ஓகேவா, அடுத்தது டென்த்து சம் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 6.2, எக்ஸசைஸ் 6.2 லாஸ்ட் சம், டென்த்து சம் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஏ கமா பி கமா சி என்னும் வெக்டர்கள் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஏ கமா பிக்கு செங்குத்தான வெக்டர் எதுனா வெக்டர் சி. ஸோ வெக்டர் சி இஸ் பர்பண்டிகுலர் டு ஏ அண்டு பி, அண்ட் ஆங்கிள் பிட்வீன் வெக்டர் ஏ அண்டு பி இஸ் 5/6. ஏ கமா பிக்கு இடைப்பட்ட கோணம் 5/6 இருந்ததுன்னா, பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/4 இன்ட்டு மாட் ஏ ஸ்கொயர் இன்ட்டு மாட் பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்ன, ஏ கமா பி இந்த ரெண்டுக்கும் பர்பண்டிகுலராக என்ன இருக்குன்னு பாருங்கள், சி இருக்கு. ஓகேவா, ஏ பி ரெண்டுக்குமே பர்பண்டிகுலராக இருக்கிறது தான் சி. இப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி அப்படின்னா என்ன அர்த்தம், பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி ஏ கிராஸ் பி டாட் சின்னு சொல்லாமா, ஏ கிராஸ் பி டாட் சி, ஒரு கிராஸ் ஒரு டாட் அல்லது ஒரு டாட் ஒரு கிராஸ், எங்கே கிராஸ் இருக்குதோ அங்கே வந்து பிராக்கெட் போட்டு. ஏன்னா ஏக்கும் பிக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் கொடுத்துருக்குறாங்க, அதனால என்ன செய்யுங்கன்னா ஏ கிராஸ் பின்னு எடுத்துருக்குறேன். ஓகேவா, இப்போ இதனுடைய ஹோல் ஸ்கொயர்னு சொல்லியிருப்பாங்க, இதனுடைய ஹோல் ஸ்கொயர், அப்போ இதனுடைய மாடுலஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்துருக்கு. ஓகேவா, ஸோ ஏ டாட் பி என்னது, ஏ டாட் பி, ஏ டாட் பிக்கு என்ன டெஃபினிஷன், ஏ மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி இன்ட்டு காஸ் தீட்டா. காஸ் தீட்டாங்கிறது எதுக்கும் எதுக்கு நடுவில் இருக்கிற கோணம், வெக்டர் ஏவுக்கும் வெக்டர் பிக்கும் இடைப்பட்ட கோணம், ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்டு பி. இங்கே ஏ அண்டு பிக்கு பதில் என்னது, ஏ கிராஸ் பி அண்டு சி. ஸோ இந்த இடத்துல வரக்கூடிய ஆங்கிள் ஏ கிராஸ் பிக்கும் சிக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிளாக இருக்கணும். இப்போ பாருங்கள், இது ஒரு டயக்ராமில் நான் காமிக்கிறேன். இப்போ வந்து வெக்டர் ஏ பி இருக்கு இல்லையா, வெக்டர் ஏபி ரெண்டுக்கும் பர்பண்டிகுலராக என்ன இருக்குதுன்னா சி இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. இது வந்து வெக்டர் ஏன்னு வச்சுக்குவோம், இது வந்து வெக்டர் பின்னு வச்சுக்குவோம், இது வந்து வெக்டர் ஏ, இது வந்து வெக்டர் பி, இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற கோணம் ஆங்கிள் 5/6 சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ இது மாதிரி ஒரு ஒரு பிளேனில் ஒரு தளத்து மேலே இது இருக்குதுன்னு சொல்கிறக்காக தான் நான் இந்த டயக்ராம் போட்டிருக்கேன். இது ஒரு தளத்து மேலே இருக்குது, ஏவும் பியும் ஒரு தளத்து மேலே இருக்குது. இந்த ஏபி எந்த தளத்து மேலே இருக்குதோ அதுக்கு செங்குத்தாக ஒரு வெக்டர் இருக்குது, அந்த வெக்டர் தான் என்னது, சி வெக்டர்.
சோ ஏவும் பியும் எந்த தளத்தின் மீது இருக்கிறதோ அந்த தளத்துக்கு செங்குத்தான வெக்டர் தான் வெக்டர் சி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க கவனி, இப்ப வந்து இது வந்து இந்த தளத்து மேலதான் இருக்குது சரியா, இது வந்து என்னது வெக்டர் ஏ, இது வந்து என்னது வெக்டர் பி, இந்த மாதிரி இருக்குது. இந்த ரெண்டு இந்த ஏவும் பியும் இருந்ததுன்னா இந்த ரெண்டு இந்த ரெண்டுக்கும் செங்குத்தா இருக்கிற வெக்டர் தான் என்னன்னு சொல்லிக்கிறாங்க, இந்த மாதிரி வெக்டர் சின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, இது ஏ வெக்டர் இது பி வெக்டர், இந்த ரெண்டு ஒரு தளத்து மேல இருக்குது, இதுக்கு செங்குத்தான வெக்டர் தான் என்ன வெக்டர்னு சொல்லிக்கிறாங்க, இந்த மாதிரி சி வெக்டர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்ப ஏ கிராஸ் பிங்கிற ஒரு வெக்டர் கண்டுபிடிக்கிறீங்க, ஏ கிராஸ் பின்னு எப்படி இருக்கும், ஏவுக்கும் பிக்கும் செங்குத்தா இருக்கும் சொல்லி பார்த்துருக்கோம். ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சா ஏக்கும் பிக்கும் செங்குத்து, இது ஏ கிராஸ் பி இது சி. அப்ப தெரியுதா, அப்போ ஏ கிராஸ் பிங்கிற வெக்டர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கிறோம், இப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கிறோம், இது என்னவா இருக்கும் ஏ கிராஸ் பி. ஸோ ஏவும் பியும் இருக்கிற தளத்துக்கு செங்குத்தா இருக்கு, அந்த தளத்துக்கு செங்குத்த ஏவுக்கும் பிக்கும் செங்குத்து வெக்டர் என்னன்னு சொல்லியிருந்தாங்க, சி வெக்டர்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ஏ கிராஸ் பிக்கும் சிக்கு நடுவில் என்ன ஆங்கிள் இருக்குது, ஜீரோ டிகிரி, காஸ் ஜீரோ, இதனுடைய ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, திஸ் இஸ் ஈக்குவல் டு மாட்லஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி, என்ன ஃபார்முலா, மாட்லஸ் ஆஃப் ஏ இன்ட்டு மாட்லஸ் ஆஃப் பி இன்ட்டு சைன் தீட்டா. ஏக்கும் பிக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் பை பை சிக்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க, பை பை சிக்ஸ் இன்ட்டு மாட்லஸ் ஆஃப் சி இன்ட்டு காஸ் ஜீரோ, காஸ் ஜீரோ எவ்வளோன்னு சொல்லியிருக்கிறாங்க, காஸ் ஜீரோ எவ்வளவு ஒன், இதனுடைய ஹோல் ஸ்கொயர். சிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க, யூனிட் வெக்டர்னு சொல்லியிருக்காங்க, கரெக்டா, சிங்கிறது என்ன வெக்டர், அலகு வெக்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மாட்லஸ் ஆஃப் சி வந்து ஒன்னாயிருது, அப்போ மாட்லஸ் ஆஃப் ஏ இன்ட்டு மாட்லஸ் ஆஃப் பி இன்ட்டு சைன் பை பை சிக்ஸ், சைன் பை பை சிக்ஸ் சைன் தேர்ட்டி, சைன் தேர்ட்டிங்கிறது எவ்வளவு ஒன் பை டூ, மாட்லஸ் ஆஃப் சி ஒன்னாயிருச்சு ஹோல் ஸ்கொயர். ஒன் பை டூ ஸ்கொயர் பண்ண எவ்வளவு ஒன் பை ஃபோர் இன்ட்டு மாட்லஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் இன்ட்டு மாட்லஸ் ஆஃப் பி ஸ்கொயர், இதுதான் வந்து சம். ஓகேவா, ஸோ கணக்கில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஏகமா பிக்கு செங்குத்தான ஓரலகு வெக்டர் வெக்டர் சி, ஏவுக்கும் பிக்கும் செங்குத்தான ஓரலகு வெக்டர் வெக்டர் சின்னு சொல்லிக்கலாம். அப்போ மாட்லஸ் ஆஃப் சி வந்து ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ சி இஸ் தி யூனிட் வெக்டர் பர்பண்டிகுலர் டு போத் வெக்டர் ஏ அண்ட் வெக்டர் பி அப்படின்னு சொன்னால் வெக்டர் ஏவுக்கும் வெக்டர் பிக்கும் பர்பண்டிகுலராக இருக்கிற வெக்டர் வந்து யூனிட் வெக்டர் வெக்டர் சி. ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சா அது ரெண்டு இந்த ஏவும் பி இருக்கிற தளத்துக்கே செங்குத்தாக தான் வரும், அப்போ இந்த ரெண்டும் இணைனாயிடுது. அப்போ ஏ கிராஸ் பி டாட் சி கண்டுபிடிக்கும் போது ஏ டாட் பினுடைய டெஃபினேஷன் ஏ மாட்லஸ் ஆஃப் ஏ மாட்லஸ் ஆஃப் பி காஸ் தீட்டா, தீட்டாங்கிறது இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற கோணம், இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற கோணம் எவ்வளவு ஜீரோ. மாட்லஸ் ஆஃப் ஏ கிராஸ் பிக்கு டெஃபினேஷன் என்ன, மாட்லஸ் ஆஃப் ஏ மாட்லஸ் ஆஃப் பி சைன் தீட்டா, என் கேப் வராது ஏன்னா மாட்லஸ் தான் இருக்குது, ஆங்கிள் வந்து பை பை சிக்ஸ், மாட்லஸ் ஆஃப் சி ஒன்னாயிருச்சு சைன் பை பை சிக்ஸ் ஒன் பை டூ, அது ஸ்கொயர் பண்ணும்போது ஒன் பை ஃபோர் மாட் ஏ ஸ்கொயர் மாட் பி ஸ்கொயர், இதுதான் வந்து அந்த சம். ஸோ அப்போ என்ன ஆயிருக்குன்னா 6.2 எக்ஸசைஸ் இதோட வந்து கம்ப்ளீட் ஆயிடுது நம்மளுக்கு. நெக்ஸ்ட் வந்து அடுத்த எக்ஸசைஸ் போகிறதுக்கு முன்னாடி சில கான்செப்ட்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது என்னென்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுக்கு என்னென்னு பேருன்னா ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் அப்படின்னு பேர், ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னோம். அதாவது திசையிலி முப்பெருக்கி அப்படின்னு சொன்னோம், திசையிலி முப்பெருக்கி, மூணு வெக்டர் இருந்ததுன்னா அந்த மூணு வெக்டரையும் நம்ம எப்படி எழுதலாம், ஏ டாட் பி கிராஸின்னு எழுதலாம், ஒன்னா இப்படி எழுதலாம், அல்லது எப்படி எழுதலாம், ஏ கிராஸ் பி டாட் சின்னு எழுதலாம். ஸோ மூணு வெக்டர் இருந்ததுன்னா ரெண்டு வெக்டரை கிராஸ் பண்ணி ஒரு சிங்கிள் வெக்டராக மாற்றிக்கிட்டு மீதி வெக்டரோட டாட் எடுத்துடணும், முதல் ரெண்டை கிராஸ் பண்ணலாம் அல்லது கடைசி ரெண்டு டாட், ஒரு டாட் ஒரு கிராஸ் வந்துருச்சுன்னா இதுக்கு பேர் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட், திசையிலி முப்பெருக்கி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோன்னா இந்த ஸ்கேலார் அப்படிங்கிற வார்த்தைக்கு மேலே ஒன்று மாறிடுது, என்னன்னா வெக்டர் முப்பெருக்கி, அதாவது வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட்னு சொல்கிறோம். இது திசையிலின்னு சொன்னோம் இல்லையா, இப்போ என்னன்னு சொல்கிறோம்னா வெக்டர் முப்பெருக்கி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மூன்று வெக்டர்களினுடைய வெக்டர் பெருக்கம் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு ஈக்குவல்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம். இந்த டாட்டுக்கு மேலே இப்போ என்ன வந்துருன்னா கிராஸே தான் வரும். ஸோ ஏ கிராஸ் பி கிராஸ் சி அல்லது ஏ கிராஸ் பி கிராஸ் சி, ஸோ போனது டாட் வந்தது இல்லையா, அதுக்கு மேலே இப்போ கிராஸ் வந்துருது, இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட், அதாவது வெக்டர் முப்பெருக்கி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெண்டு ஈக்குவலாக இருக்குமானா, இருக்கிறது இல்லை, ஆனால் டாட்டில் வந்து ரெண்டு ஈக்குவலாக தான் இருந்தது, ஏ டாட் பியும் பி டாட் ஏவும் ஈக்குவல், ஆனால் இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா அப்படி ஆகாது, இது ஏ டாட் பி இது வேற, அதனால இந்த ரெண்டு ஈக்குவலாக வந்தது பட் இங்கே வந்து அப்படி வரவே வராது.
ஸோ ஏ கிராஸ் பி கிராஸ் சி நாட் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி கிராஸ் சியாக தான் எப்பவுமே இருக்கும். ஓகேவா? இது பேர் வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்டை புரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம ஒரு சம் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட் பற்றி டீட்டெயிலாக படிப்போம். இது எப்படி இருக்கும், இந்த வெக்டர் எது மேலே இருக்குது, இதை பற்றி டீட்டெயிலாக அப்புறம் பார்ப்போம். சரியா? ஸோ இப்போ என்ன செய்யலாம்னா எக்ஸாம்பிள் 6.22 பார்க்கலாம். ஸோ நான் என்ன ஃபார்முலா கொடுத்துருப்பேன்னா சி டாட் ஏ இன்ட்டு பி, அது ஏ டாட் சின்னு சொல்லிக்கிறாங்க, சி டாட் பி இன்ட்டு ஏ, அவங்க பி டாட் சி இன்ட்டு ஏன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை. கவனி. ஸோ எக்ஸசைஸ் 6.3 ஃபோர்த் ப்ராப்ளம், வெக்டர் ஏ ஈக்குவல் டு 2i + 3j - k, வெக்டர் பி ஈக்குவல் டு 3i + 5j + 2k, வெக்டர் சி ஈக்குவல் டு -i - 2j + 3k, தென் வெரிஃபை தட், எனில் பின்வரவற்றை சரிபார்க்க, ஏ கிராஸ் பி பிராக்கெட்ல கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ டார் சி இன்ட்டு வெக்டர் பி மைனஸ் பி டார் சி இன்ட்டு வெக்டர் ஏ அப்படிங்கிறத வெரிஃபைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம முதல்ல என்ன செய்யணும், அந்த பிராக்கெட்ல இருக்கிற ஏ கிராஸ் பியை முதல்ல கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு, ஸோ ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஐ ஜே கே. ஓகேவா? ஏ வெக்டர்ல என்ன நம்பர் இருக்கோ அதெல்லாம் எழுதிக்கும், 2, 3, -1. நெக்ஸ்ட் பி வெக்டர்ல இருக்கிற ஐஜேகே இருக்கிற நம்பர் எழுதிக்கோ, 3, 5, 2. இதை ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணு, வெக்டர் ஐ இன்ட்டு 6 + 5 மைனஸ் ஜே இன்ட்டு 4 + 3 ப்ளஸ் கே வெக்டர் இன்ட்டு கே கேப் இன்ட்டு 10 - 9. அப்போ 6 + 5 - 11 i கேப், 4 + 3 - 7 - 7 j கேப், 10 - 9 - 1 ப்ளஸ் கே கேப். ஸோ இதான் வந்து 11i - 7j + kங்கிறது ஏ கிராஸ் பி. அடுத்தது நம்ம என்ன செய்யணும், ஏ கிராஸ் பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். எகெயின் திஸ் இஸ் த டிட்டர்மினன்ட் ஐ ஜே கே. இப்போ ஏ கிராஸ் பியை ஃபஸ்ட் எழுதணும், 11 - 7 - 1. அடுத்து சி வெக்டரில் இருக்கிற ஐஜேகே நம்பர்ஸ் எழுது, -1 - 2 - 3. திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ என்ன செய்யணும், வெக்டர் ஐ கேப் இன்ட்டு ஐ வெக்டர் இட் இஸ் 21 + 2 மைனஸ் ஜே இன்ட்டு 33 + 1. அடுத்தது ப்ளஸ் கே வெக்டர் இன்ட்டு -22 - 7. இப்படி போகும்போது +7 வருது, அப்போ திரும்ப இன்னொரு மைனஸ் வரும். அப்போ ஏ கிராஸ் பி கிராஸ் சி தான் நம்ம கண்டுபிடிக்கிறது. ஏ கிராஸ் பி கிராஸ் சி ஈக்குவல் டு என்ன வச்சுக்கிறோம், -21 + அப்போ -19 i கேப். அடுத்து 33 + 1 - 34, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, -34 j கேப், -22 - 7 - 29 k கேப். ஸோ இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம கண்டுபிடிச்சி வச்சாச்சு. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ ஈக்குவல் டுன்னு ப்ரூவ் பண்ணணும், அதனால இதே நம்பர் தான் அங்கேயும் வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யறோம்னா ஏ டாட் சி கண்டுபிடிக்கிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பிராக்கெட் ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல என்ன இருக்குது, ஏ டாட் சி இருக்கு, இந்த ஏ டாட் சியை கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ டாட் சி ஈக்குவல் டு டாட் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஐயோட நம்பர் ஜேவோட நம்பர் கேவோட நம்பர் எல்லாம் பெருக்கி கூட்டினா ஏ டாட் சி வந்துடும். ஏ டாட் சி, ஏ டாட் சி ஈக்குவல் டு 2 - -1 - -2. அடுத்து 3 - -2 - 6. அடுத்து -1 - 3 - 3. அப்போ -8 - 3 - 11. இது ஏ டாட் சி. அடுத்து என்ன செய்யணும், பி டாட் சி கண்டுபிடிக்கணும். பி டாட் ப்ராடக்ட் அப்படின்னு என்ன செய்யணும், பி வெக்டர் சி வெக்டர் ரெண்டு டாட் பண்ணணும்னா அதனுடைய ஐ நம்பர் ஜே நம்பர் கே நம்பர் எல்லாம் மல்டிப்ளை பண்ணு, 3 - -1 - 3. அடுத்தது 5 - -2 - 10. 2 - 3 + 6, அப்போ -13 - 6 எவ்வளவு, -7 இல்லையா? தேர்ஃபோர் ஏ டாட் சி இன்ட்டு வெக்டர் பி, ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னு பாரு, ஏ டாட் சி இன்ட்டு வெக்டர் பி, இதை கண்டுபிடிக்கிறேன், மைனஸ் பி டாட் சி இன்ட்டு வெக்டர் ஏ, இதான் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது இல்லையா, இதை கண்டுபிடிக்கலாம். ஏ டாட் சி எவ்வளவு, -11 இன்ட்டு வெக்டர் பி, பி வெக்டர் நமக்கு கொடுத்துருக்குறாங்க, என்ன கொடுத்துருக்காங்க, 3i + 5j + 2k, 3i
பிளஸ் ஃபைவ் ஜே பிளஸ் டூ கே. அடுத்தது மைனஸ் பி டாட் சி. மைனஸ் பி டாட் சிங்கிறது எவ்வளவு? மைனஸ், அப்போ முதலேயே மைனஸ் இருக்குது, அப்போ பிளஸ் செவன் இன்ட்டு சி வெக்டரா, சாரி ஏ வெக்டரா. ஏ வெக்டர்ங்கிறது என்ன? டூ ஐ பிளஸ் த்ரீ ஜே மைனஸ் கே. டூ ஐ பிளஸ் த்ரீ ஜே மைனஸ் கே. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லெவன் இன்ட்டு த்ரீ மைனஸ் தேர்ட்டி த்ரீ ஐ, மைனஸ் லெவன் இன்ட்டு ஃபைவ் மைனஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ஜே, மைனஸ் லெவன் இன்ட்டு டூ மைனஸ் டுவெண்ட்டி டூ கே. அடுத்தது செவனால் மல்டிப்ளைனா செவன் இன்ட்டு டூ பிளஸ் ஃபோர்டீன் ஐ. அடுத்து செவன் இன்ட்டு த்ரீ டுவெண்ட்டி ஒன் ஜே. அடுத்து செவன் இன்ட்டு மைனஸ் செவன் கே. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் தேர்ட்டி த்ரீ ஐ பிளஸ் ஃபோர்டீன் ஐ. இந்த ரெண்டையும் கூட்டினீங்கன்னா எவ்வளோனா மைனஸ் நைன்டீன் ஐ இல்லையா. அடுத்து மைனஸ் ஃபிஃப்டி ஃபைவ் பிளஸ் டுவெண்ட்டி ஒன் எவ்வளோவாச்சு? மைனஸ் தேர்ட்டி ஃபோர் ஜே. அடுத்து மைனஸ் டுவெண்ட்டி டூ மைனஸ் செவன் எவ்வளோவாச்சு? மைனஸ் டுவெண்ட்டி நைன் கே. இதுதான் என்னன்னா ஏ டாட் சி இன்ட்டு பி மைனஸ் பி டாட் சி இன்ட்டு ஏ. இது ஈக்குவேஷன் நம்பர் டூ. ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னை பாரு, மைனஸ் நைன்டீன் ஐ மைனஸ் தேர்ட்டி ஃபோர் ஜே மைனஸ் டுவெண்ட்டி நைன் கே. இங்கே ஈக்குவேஷன் நம்பர் டூ பார், அதே மைனஸ் நைன்டீன் ஐ மைனஸ் தேர்ட்டி ஃபோர் ஜே மைனஸ் டுவெண்ட்டி நைன் கேனே தான் வந்திருக்குது. தேர்ஃபோர் ஃப்ரம் ஒன் அண்டு டூ, ஃப்ரம் ஒன் அண்டு டூ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வெக்டர் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வெக்டர். இந்த ரெண்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிடலாம்.